APARC, Agriculture Technology Demonstration Park. விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம். வணக்கம். ஏபாக் விவசாய தொழில்நுட்ப பூங்கா நிகழ்ச்சியில நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறது வடக்கு மாகாணத்துல கிளிநொச்சி பிரதேசத்துக்கு. இந்த பிரதேசத்துல கொடித்தோடை பயிற்சிகை செய்யற விவசாயிகள் 300 பேரை நாம இங்க சந்திக்கிறோம். இவங்க 150 ஏக்கர்ல பயிர் செஞ்சிருக்காங்க. இங்க இந்த செய்கையில அப்படி இல்லைன்னா கொடித்தோடை பயிற்சிகைக்காக பின்பற்ற வேண்டிய தொழில்நுட்ப தகவல்கள் என்ன என்னன்னு நாங்க இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தருவோம். கொடித்தோடை செய்கையில இடைவெளியை எப்படி நாம எடுக்கிறது? இந்த பசரும் பயிற்சியில பார்க்கலாம், பயிர்களுக்கு வரிசைகளுக்கான இடைவெளி 7 அகலமா இருக்குது. அதே மாதிரி இந்த 2 கண்டுகளுக்கு இடையில வரிசைகள் வரிசை 2 கண்டுகளுக்கான இடைவெளி 14 காணப்படுது. கிட்டத்தட்ட 1/2 ஏக்கர் நிலப்பரப்புல நாங்கள் பார்த்தோம்னா 220 இந்த பசன் ரோட் கண்டுகளை விவசாயம் நடுக செய்யக்கூடிய மாதிரியான திட்டம் தான் இந்த மாதிரி விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் மூலமாக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நல்ல, இது சாதாரண முறைக்கு கொடித்தோடை பயிர் செஞ்சிருக்க விதம். விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தினர் வழங்குற தொழில்நுட்பத்துக்கு கீழே இந்த கொடித்தோடை பயிற்சிகையில ஒரு வருஷத்துக்கு 1/2 ஏக்கர்ல 20,000 கிலோ மாதிரி நமக்கு விளைச்சல எடுக்கலாம். இதுக்காக நம்மட களத்தை சரியான முறையில அழகா வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். இங்க கத்தரித்தல் பயிற்சித்தல் ரொம்ப முக்கியம். நாம பாப்போம் இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி. இந்த கொடித்தோட பயிற்சியில இந்த கத்தரித்தல் மிகவும் ஒரு முக்கியமானதாக இருக்குது. இதுல நாங்க பார்க்கலாம், இந்த ஹொரணகோல்டுல இதுல நாங்கள் நிலத்துல இந்த கண்டை நாங்கள் நடுக செய்ததிலிருந்து 6 உயரம் வரைக்கும் நாங்கள் எந்த விதமான பக்க கிளையிலையும் நாங்கள் செல்றதுக்கு அனுமதிக்க மாட்டோம். 6 உயரத்தை அடைஞ்ச பிறகு 2 பக்கங்களையும் நாங்கள் 2 கிளைகளை செல்றதுக்கு அனுமதிக்க கூடிய மாதிரி இருக்கும். அதுலயும் நாங்கள் பார்த்தோம்னா 2 பக்கங்களையும் நாங்கள் அனுமதிக்கிற கிளைகள்ல இந்த கீழ் எங்கட கொடிகள் என்று சொல்றோம், இந்த கீழ் கொடிகள் ஒவ்வொரு 15 சென்டிமீட்டருக்கு நாங்கள் ஒவ்வொரு இந்த கொடிகளை கீழ்பக்கத்தால நாங்கள் செல்றதுக்கு நாங்கள் அனுமதிக்க கூடிய மாதிரி இருக்கும். இதுல ஒவ்வொரு கொடிகள்லையும் தரமான காய்களை நாங்கள் இதுல உருவாக்க கூடிய மாதிரி இருக்கும். இதுல பார்த்தா தெரியும், ஒவ்வொரு 15 சென்டிமீட்டருக்கும் ஒவ்வொரு கொடிகள் இருக்கும். இதுல நாங்கள் பார்த்தா தெரியும், முக்கியமா இந்த ஸ்பிரிங் என்று சொல்ற இந்த இடங்களை நாங்கள் இதை கட்டாயம் இதை வெட்டி விடணும். இல்லை அடுத்தடுத்த கொடிகளோட இந்த சிக்கு படுற ஒரு தன்மைகளை கொண்டதாக காணப்படுது. பாருங்க, இந்த கொடிகளை நாங்கள் கத்தரிச்சு சரியான முறையில செய்ய இப்படிதான் இந்த புது கொடியிலிருந்து வார காய்கள் மேலிருந்து இப்படி கீழ் நோக்கி காய்ச்சி கொண்டு வரும். கிட்டத்தட்ட நிலமட்டத்தில் இந்த கொடி இப்படியே போயிருக்க நாங்கள் நிலமட்டத்திலிருந்து 15 சென்டிமீட்டர் உயரத்தில் நாங்கள் அதுக்கு கீழே அனுமதிக்க மாட்டோம் சொல்றது. அதில் நாங்கள் இதை வெட்டுவோம். அதே போல இந்த கொடிகளில் இருக்கிற காய்கள் ஃபுல்லாகவே காய்ச்சி முடிஞ்ச பிறகு இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்கலாம், இதில் இந்த கொடி காய்ச்சி கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே ஒரு முடிஞ்ச ஒரு தருவாயில் வந்திருக்குது. இதில் நாங்கள் பார்க்கலாம், இந்த கொடியை நாங்கள் பிறகு என்ன செய்வோம்டா, இந்த மேலே இருந்து 15 சென்டிமீட்டர் தூரத்தில் நாங்கள் இதில் ஒரு கத்தரித்தலை நாங்கள் மேற்கொள்ளும். இதில் நாங்கள் மேற்கொள்ளையை பார்த்தோம்டா, இதிலிருந்து பிறகு 2 கிளைகளை உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 2 கிளைகள்லையும் முதலாவது தரம் வார விளைச்சல் இரண்டாவது தரம் கூடவே இருக்கும். இப்போ நாங்கள் விவசாயம் சொல்கிறோம், ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 20,000 கிலோகிராம் அறுவடையை பெறக்கூடிய மாதிரி இருக்கண்டா, இந்த விவசாயிகள் இந்த கத்தரித்தல் செயல்முறையை சரியான முறையில் மேற்கொள்றதன் மூலம் இந்த விளைச்சலையும் இரட்டிப்பாக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ இந்த முறைகளில் தான் நாங்கள் இதில் பார்த்து இந்த ஸ்ப்ரிங்ஸ்கள் எல்லாத்தையும் நாங்கள் இதில் கத்தரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி இந்த கொடிகளை நேராக இதில் பார்த்தா தெரியும், ஒவ்வொரு கொடிகளையும் இதில் காய்கள் வர வலிக்கிட்டு இருக்கு. இப்படி தொடர்ச்சியாக இந்த காய்கள் கீழ் நோக்கி போனவண்ணா வரும். இந்த இதில் உருவாக வலிக்கிட்டு இருந்த காய்கள் ஒவ்வொரு கிளைகள்லேருந்து நாங்கள் இந்த கீழே வர்ற கொடிகள்லேருந்து இந்த காய்கள் உருவாக வலிக்கிறோம். அப்படியே ஃபுல்லாகவே இந்த காய்கள் எல்லாம் கீழ் மட்டை நோக்கி போகும். நாங்கள் அந்த கீழே நிலத்திலேருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் அதை வெட்டி விடுவோம். மற்றபடி இந்த கூடுதலாக இந்த ஸ்ப்ரிங் அதில் நாங்கள் செல்றதுக்கு அனுமதிக்க மாட்டோம். இந்த ஸ்ப்ரிங் அதுகளையும் நாங்கள் வெட்டி விடக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா அடுத்த கொடிகளுக்கு சேதத்தை ஏற்படாது. Agriculture Technology Demonstration Park. சரி, இந்த நாங்கள் இந்த கொடித்தோட பயிர்களுக்கான பசல பாசனத்தை பார்க்க போகிறோம். இதில் நான் ஆரம்பத்தில் நடுக செய்யக்க
டிஎஸ்பியை வந்து 50 கிராம் நாங்கள் நடு செய்யக்கே போடுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த வெஞ்சூரிக்கு ஊடாக நாங்கள் கொடுக்க போகிற பசலே பார்த்தோம்னா யூரியாவும் எம்ஓபியும் தான். இது நாங்கள் பயிர் நடுக செய்ததுலேருந்து 2வது கிழமை இந்த நாங்கள் பசலை பாசனத்தை ஆரம்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1 கிலோ யூரியாவும் 1 கிலோ எம்ஓபியும் நாங்கள் 2 கிழமையில் வந்து கரைச்சி இந்த வெஞ்சூரிக்காக விடக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வாறு தொடர்ந்து 3 மாதங்கள் 2 கிழமைக்கு ஒருக்கா 3 மாதங்கள் வந்து 1 கிலோ யூரியாவும் 1 கிலோ எம்ஓபியும் நாங்கள் இந்த பசலை பாசனத்துக்கூட விடுவோம். 3 மாதத்துக்கு பிற்பாடு 1.5 கிலோ யூரியாவும் 1.5 கிலோ எம்ஓபியும் தொடர்ச்சியாக நாங்கள் 2 கிழமைக்கு 1 தடவை இந்த ட்ரிப் டேப்பு ஊடாக நாங்கள் வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். மேலதிகமாக வந்து நாங்கள் திரவ பசலையில் வழங்குகிறோம். பயிர்களோட ஆரம்ப வளர்ச்சியில் வந்து நாங்கள் T+ என்ற ஒரு திரவ பசலையும், அதுக்கு பிறகு நாங்கள் பயிர்கள் பூக்கேக்க காய்க்கேக்க K+ என்ற ஒரு திரவ பசலையும் நாங்கள் இந்த பயிர்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த தொழில்நுட்பத்து ஊடாக நாங்கள் இதில் வழங்கிக்க பார்க்கலாம். எங்களோட தொழிலாளர்களோட தேவையும் கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு பார்த்தது தெரியும், கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வந்து நாங்கள் முதல் தண்ணியை நாங்கள் விடுவோம். பிறகு நாங்கள் இந்த 10 நிமிஷத்துக்கு பிற்பாடு இதில் பார்த்தா தெரியும், இதில் இருக்கிற லைனில் நாங்கள் இதை திறந்து விடையிக்க 10 நிமிஷம் வெறும் தண்ணியை நாங்கள் விடுவோம். பிறகு 20 நிமிஷம் வந்து இந்த டேப்புக்குள்ளாக நாங்கள் எங்களோட இதுக்கேற்ற அளவு பிரமாணத்தை நாங்கள் குறைச்சி கூட்டிக் கொள்ளலாம். 20 நிமிஷம் இந்த வெஞ்சூரிக்காக இந்த பசலை பாசனம் பயிர்களுக்கு முற்றாக போய் முடிய மீண்டும் ஒரு 10 நிமிஷம் வெறும் தண்ணியை நாங்கள் விடக்கூடிய மாதிரி இருக்குது. ஏனென்றால் கூடுதலாக இந்த பைப் டேப்புகளில் வந்து எதுவும் ஏற்படுற அடைப்புகள் அல்லது இந்த நாங்கள் தண்ணியை திறக்காம விட்டோம்னா சமமாக எல்லா பயிர்களுக்கும் போய் சேரும். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த பசலை பாசனத்தை இந்த வெஞ்சூரிக்காக கொடுக்கணும். இங்கே எதிர்பார்க்கறது தொகுதி இயங்க ஆரம்பித்த பிறகு 10 நிமிஷங்களுக்கு நம்ம நீர்ப்பாசனத்தை மேற்கொண்டு தொகுதியை சரியாக இயங்க ஆரம்பித்த பிறகு தான் பசலை பிரயோகத்தை மேற்கொள்வோம். பசலை பிரயோகத்தை மேற்கொண்ட பிறகு 10 நிமிஷங்களுக்கு பிறகு திரும்பவும் நாம் நீர்ப்பாசனம் மேற்கொள்ளணும். ஐயா, இந்த பசலை பாசனத்துக்கு மேலதிகமாக பொஸ்போரிக் அமிலத்தை பாவிக்கிறோம் தானே? நாங்கள் இந்த வெஞ்சூரி மூலமாக வந்து இந்த பொஸ்போரிக் அமிலத்தின் பாவனையை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் பார்த்தோம்னா இந்த பொஸ்போரிக் அமிலம் பாவிக்கிறதுக்கு முன்னும் இதில் இந்த ஃபில்டர் என்று காட்டப்படுது. இந்த ஃபில்டரை வந்து நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் சுத்தப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனா இந்த ட்ரிப் டேப்பில் ஏற்படுற அடைப்புகளாக இருக்கலாம், பாசிகளாக இருக்கலாம், அதை வந்து நாங்கள் கட்டாயம் சுத்தப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறபடியாக நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் என்ன செய்வோம்னா இந்த ட்ரிப் டேப்பை கலட்டி போட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஃபில்டர் எடுத்து நாங்கள் அவர் என்ன செய்வோம்னா ஒரு தண்ணி வாளிக்கை போட்டு இதை லூஸ் பண்ணிவிட்டு இதை லூஸ் பண்ணலாம். இதை நாங்கள் லூஸ் பண்ணி போட்டு இந்த வாசர் எல்லாத்தையும் நாங்கள் இதில் வடிவாக தண்ணியை போட்டு எல்லாத்தையுமே வடிவாக கழுவுவோம். இதில் அந்த கல் துணிக்கைகள் மண் துணிக்கைகள் வந்து இல்லாமல் அடைப்பு இல்லாமல் நீர் போகிறதுக்காக இதை வடிவாக கழுவி எடுப்போம். திருப்பி நாங்கள் இதை எடுத்ததை திருப்பி நாங்கள் டைட் பண்ணி போட்டு அப்புறம் என்ன செய்வோம்னா இதை நாங்கள் இவரை நாங்கள் உள்ளே அனுப்புவோம். அனுப்பி போட்டு திருப்பி இந்த கவரால் நாங்கள் இதை மூடக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு பிறகு நாங்கள் இந்த பொஸ்போரிக் அமிலம் அதையும் நாங்கள் என்ன செய்வோம்னா 160 மில்லி லிட்டரை வந்து ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இந்த வெஞ்சூரிக்கால் நாங்கள் அனுப்ப வேண்டிய தேவை இருக்கிறேன்னா இந்த கல்சியம் அல்லது ஏதாவது பாசிகள் அடைப்பு இருந்தால் நாங்கள் இந்த வெஞ்சூரி சிஸ்டத்துக்கால பொஸ்போரிக் அமிலத்தை அனுப்புவோம். இது வந்து எங்கள்கிட்ட தேவை கூடினால் அல்லது கல்சியம் அடைப்பு கூடினால் 1 மாதத்தில் 2 தரம் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அல்ல 1 தரம் கட்டாயம் 160 மில்லி லிட்டரை நீர்ப்பாசனத்தோட கலந்து இந்த வெஞ்சூரி சிஸ்டத்துக்கூடாக அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். இதனால் நீர் அந்த எங்களோட சொட்டு நீர் பகுதியில் ஏற்படுற அடைப்புகளை வந்து தவிர்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. Agriculture Technology Demonstration Park. நாங்கள் இந்த கொடித்தோடையில் வந்து இந்த நீர்ப்பாசனம் தொடர்பாக தான் நாங்கள் இதை பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த கொடித்தோடை விவசாயிகளுக்கு சொட்டு நீர்ப்பாசனத்தை வழங்கியிருக்கோம். இதில் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு இந்த ட்ரிப் டேப் மூலமாக வந்து விவசாயிகள் இந்த நீர்ப்பாசனத்தை இந்த கொடித்தோட பயிற்சிக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த 2 சைட்லேயும் இந்த ட்ரிப் டேப் இருக்குது. இதுலேயும் வந்து தண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேர் விதானத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நீர்ப்பாசனத்தை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாக இந்த சொட்டு நீர்ப்பாசனத்தை பொறுத்தளவிலும் பசலைகளையும் வந்து இல்லை கரைச்சி விடுறதால கூடுதலாக இந்த கொடித்தோட பயிற்சியில் வர பிரதான பிரச்சனையாக இருக்கிறது இந்த ஃபியூசாரியம் வில்டன்ற ஒரு ஃபங்கஸ் தாக்கு. இந்த தாக்கத்தையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். சாதாரண விவசாயிகள் பாத்திகளில் தண்ணியை விடையக்கும் அடுத்தடுத்த பயிற்சியைக்கும் அந்த ஃபங்கஸ் தாக்கம் இது பரவி கொண்டு போகும். அதனால் இந்த சொட்டு நீர்ப்பாசனம் வந்து காலையிலையும் பின்னேறையும் விவசாயிகள் ஒரு 20 நிமிடங்கள் வந்து இந்த நீர்ப்பாசனத்தை விட்டு கொண்டிருக்கிறோம். இதில் கிட்டத்தட்ட 1 நேரத்தில் விடையக்க 20 நிமிஷத்தில் 15 லிட்டரை வந்து இந்த தாவரத்துக்கு இந்த நீர்ப்பாசனத்தை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த முறையெல்லாம் இந்த நீர்ப்பாசனத்தை இந்த கொடித்தோட பயிற்சிக்காக விவசாயிகள் விட்டு கொண்டிருக்கிறோம். கொடித்தோடி செய்கையில் தரத்தில் கூடின உயர் விளைச்சலுக்கான ரகசியம்தான் பூவில் மகரந்த சேர்க்கை. ரைட், இந்த நாங்கள் மகரந்த சேர்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த பயிரில் வந்து பொதுவாகவே தன் மகரந்த சேர்க்கை அயன் மகரந்த சேர்க்கைன்னு 2 மகரந்த சேர்க்கைகள் நடக்குது. இது வந்து அயன் மகரந்த சேர்க்கைக்குரிய தாவரமாக இந்த
எங்களோட பேஷன் ஃபுட் இருக்கிறதால இதுக்கு நாங்கள் வந்து கட்டாயம் எங்களோட கைகளால் இந்த போலினேஷன் செயற்பாடை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நாங்கள் இதில் விளைச்சல் அதிகரிக்கிறதுக்காக கைகளாகல நாங்கள் இந்த போலினேஷன் செய்வோம். இதை எவ்வாறு செய்கிறோம்டா, இதில் பார்த்தா நம்ம தெரியும் இதில் இருக்கிற அந்த மகரந்த மணியை நாங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் இந்த கையில் இருக்கிறதான் அந்த மகரந்த மணி. இதை எடுத்து மற்ற பூவில் இருக்கிற குறியில் நாங்கள் இதை தொட்டு விடுவோம். இதில் எப்படி நாங்கள் அடுத்தடுத்த பூவில் நாங்கள் இதை தொட்டு விடலாம். இப்படி ஒரு பூவில் எடுக்கிறத கிட்டத்தட்ட 5 பூக்களில் நாங்கள் இந்த மகரந்த கனியில் கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். பொதுவாகவே இந்த எங்களோட பேஷன் ஃபுட் எடுத்தோம்னா இந்த கொடித்தோட பயிர் வந்து பூக்குறதுக்கு வந்து ஒரு மதிய நேரங்களில் 11 மணிக்கு பிறகு தான் இந்த பூத்தல் செயற்பாடு முழுமையாக விரிவடையக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் 1 மணியிலிருந்து 5 மணிக்கு அந்த டைம் இடப்பட்ட காலப்பகுதியெல்லாம் இந்த எங்கள்கிட்ட ஹேண்ட் போலினஸ் அதாவது கைகளால் இந்த மகர செயற்கையை வந்து செயற்கையான முறையில் நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1 மணித்தியாலத்தில் 1500 பூக்களில் வந்து இந்த செயற்பாடு விவசாயிகள் வந்து மிக விரைவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சரியான முறையில் இந்த ஹேண்ட் போலினேஷன் செய்கிறதால விளைச்சல் வந்து அதிகரிக்கிறதோட விவசாயிகளோட வருமானமும் வந்து அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓ, உண்மையிலேயே இந்த ஐயா சொல்றது போல பின்னேரம் 1 மணியிலிருந்து 5 மணி வரையான நேரத்துல உங்களுக்கு மகரந்த சேர்க்கையை மேற்கொள்ள முடியுமா இருந்தா காய் காய்க்கிறதுக்கு இது வெற்றிகரமான செயலா இருக்கும். விசேஷமா ஒரு பூவில் உள்ள மகரந்த மணிகளை எடுத்து இன்னும் 4 பூக்களுக்கு நமக்கு மகரந்த மணிகளை பூச முடியும். இன்னும் ஒரு பூவில் எடுத்து இன்னும் 4 பூக்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தரால 1 மணித்தியாலத்துல 1500 மாதிரியான பூக்களுக்கு மகரந்த சேர்க்கையை மேற்கொள்ளலாம். கொடித்தொடி பயிற்சிகளை ஏற்றுமதி நிலைக்கு கொண்டு வர இந்த கன்றுகளில் என்ன மாதிரி நாம இயல்புகளை எதிர்பார்க்கிறேன்? அந்த கொடித்தோட பயிற்சியில் அறுவடை காலம்ன்றதை நாங்கள் பார்க்க வழிகிட்ட வேண்டாம். இந்த பிளான்ட்டை நாங்கள் நட்ட காலத்துலேருந்து 6 மாதத்துல இது பூவை பூக்கும். இந்த பூ வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு பிறகு இவ்வாறான காய்கள் வந்து உருவாகும். இதில் நாங்கள் பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்குரிய காய்கள் என்று சொல்கிறது இது ஏற்றுமதி தரமுடையதாக இருக்கும். இப்போ இந்த குவாலிட்டிக்குரிய காய்கள் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்றது ஏற்றுமதிக்குரியதாக இதில் இருக்கிறதையும் பார்க்கலாம். இதெல்லாம் ஏற்றுமதிக்கு உரிய காய்களாக இருக்குது. இதுக்கு நாங்கள் இந்த மஞ்சள் நிறம் வந்துட்டேன்டா அது நாங்கள் செகண்ட் குவாலிட்டிக்கு தான் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கூடுதலாக இஞ்சி இருக்கிற லோக்கல் மார்க்கெட் காகல்ஸாக இருக்கலாம் கீழ்ஸாக இருக்கலாம் அவ்வாறான ஒரு இடங்களுக்கு தான் நாங்கள் இதை விற்பனைக்காக முடியும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் செல்லும், கிட்டத்தட்ட 10 to 14 நாட்கள் செல்லும். அந்த கால இடைவெளியை வந்து நாங்கள் குறைக்கிறதுக்கு தான் இதை நாங்கள் முன்கூட்டியே இதை நாங்கள் அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பல விவசாயிகள் வந்து இந்த செய்கையை மேற்கொண்டு பல விளைச்சல்களை பெற்று இப்போ நல்ல ஒரு வருமானத்திற்காக ஏற்றுமதியை நோக்கிய வியாபாரத்திலையும் ஈடுபடுது. இந்த பப்ளிக் அன்லிஸ்டட் கம்பெனின்ற செயற்பாடு வந்து இந்த விவசாயிகளோட எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒரு பையரை இனங்கண்டு சரியான முறையில் அவர்களுக்கான விலையை தீர்மானித்து அனைத்து விவசாயிகளுக்கும் சரியான ஒரு விலையை வழங்குறதான் இந்த பப்ளிக் அன்லிஸ்டட் கம்பெனி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கு. எங்களோட கம்பெனி கூடான பேஷன் ஃப்ரூட் கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறோம். அதில் வந்து 200 பேர் விவசாயிகள் எங்களோட திட்டத்துக்கு கூடான ஃபார்மர்ஸாக இருக்கணும். அவற்றிலிருந்து நாங்கள் வரையறை இல்லாமல் அவங்க எவ்வளவு தரக்கூடிய மாதிரி இருக்குமோ அவ்வளவு நாங்கள் கொள்வனவு செய்வோம். 5 கிலோ கொண்டு வந்தாலும் கொள்வனவு செய்வோம், 500 கிலோ கொண்டு வந்தாலும் நாங்கள் அதை கொள்வனவு செய்வோம். கடந்த காலங்களில் நாங்கள் மாதாந்தம் 20,000 கிலோவுக்கு மேலே அதிகமாக கொள்வனை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. இனி வருங்காலங்கள் இப்போ 8ஆம் மாதம் ஆகஸ்ட் மாத சீசன் வந்தவங்களுக்கு அது டபுளாக வரும் அவ்வளோ இதுகள் இருக்குது. அந்த வகையில் நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் 1200 ரூபா வரையும் நாங்கள் அதை செயல் பண்ணினாங்க. விவசாயிகளை வளர்க்குற நோக்கத்தோடு அவங்களோட உற்பத்திகளை கூட்டுற நோக்கத்தோடு இந்த கம்பெனியை நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். விவசாய பிரிவு நவீனமயமாக்க திட்டம் இந்த மாதிரியான வசதிகளை திட்டத்துக்கு கீழே இயங்குகிற நிறுவனங்களுக்கு வழங்கி இருக்குது. இது மூலமாக எதிர்பார்க்கறது நாட்டிட விவசாய பொருளாதாரத்துக்கு இந்த விவசாயிகள்கிட்ட உதவியை எடுத்து அவங்கள உறுதியான குழுவாக உருவாக்குறது. இங்கு விவசாயிகளுக்கும் பொறுப்பு இருக்கு. தங்களுக்கு வழங்கியிருக்க இந்த வசதிகள் மூலமாக முடிஞ்சளவான பயனெடுத்து அது மூலமாக அதிகளவான உற்பத்தியை மேற்கொண்டு இந்த உற்பத்தி இல்லாமல் பெறுமதி சேர்க்கப்பட்ட உற்பத்திகளையும் மேற்கொண்டு அது மூலமாக அதிகளவான பொருளாதார பெறுமதியை பெற்றுக்கொள்கிறது. அப்படின்னா அடுத்த வாரம் சந்திப்போம்னு இந்த வார நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அடுத்த வாரம் நாம் எதிர்பார்க்குறோம் விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தோட ஒன்றிணைஞ்சு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாய தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்குறத. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை சந்தோஷம் நிறைந்த வாரமாக அமைய பிரார்த்திக்கின்றோம்.